எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆறுமுக ருத்ராட்சம் அணிவதுனால கிடைக்கிற பலாப்பழங்களே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜலான் பந்தவங்க இருக்கு இல்லையா, அதான் நீங்கள் அந்த காராக்கு போகிற பழைய ரோடு, அந்த அங்கே கோயிலுக்கெல்லாம் போவீங்கள, அந்த பாதையில் வந்து நான் ஒரு ரெண்டு ருத்ராட்ச மரங்களை பார்த்தேன். ஒரு மரம் வந்து ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், இன்னொரு மரம் வந்து இப்போ இடையில நான் பார்த்தேன். அங்கே அந்த கோயிலுக்கு போவீங்கள, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மரம் பார்க்கலாம், அந்த கோயிலை கடந்த பிறகு ஒரு மரம் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் அந்த பாதையில் போனால் கெந்திங்கல்லம் போயிடலாம். அந்த பழைய பாதையில் தான் அந்த ரோட்டில் இருக்குது. சரி, இப்போ வந்து சீசன் இல்லை, நீங்கள் போய் பார்த்தாலும் இருக்காது, மரம் மட்டும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே காய் நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த ஆறுமுக ருத்ராட்சத்தோட பலாப்பழங்களே பார்க்கலாம். பாருங்கள், சுத்தமான, இன்னும் சரியாக கூட அந்த மேலுள்ள அந்த பக்கெல்லாம் க்ளீன் பண்ணாத சுத்தமான பியூரான ரியல் ஒரிஜினல் ருத்ராட்சம், ஆறுமுக ருத்ராட்சம் அது. சரி, இது ஆறுமுகமான எப்படி பார்க்குறது, ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், அந்த கோடுங்கள் இருக்கும் பாருங்க, ஒரு 1, 2, 3, 4, 5, 6 கோடு இருக்கும். 6 கோடு இருந்தால் ஆறுமுகம், அது உள்ளுக்கு 6 விதைகள் இருக்கும். அப்படி அந்த ருத்ராட்சம் நீங்கள் உடைச்சிங்கன்னா உள்ளுக்கு 6 விதைகள் இருக்கும். சரியா, இது வந்து நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானின் முழுமையான ஆசீர்வாதம் பெற்றது கார்த்திகேயன் ருத்ராட்சம். இதுக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான், செவ்வாய் பகவானோட பார்வையும் உள்ளது, சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றது. இதோட பீஜ மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஹம் நம. இது செவ்வாய் கொள்வதோறும் ஒரு 108 வாட்டி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு சொன்னால், கெண்ட ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி, அப்படி ஆறுமுக ருத்ராட்சம் மாலை கிடச்சாலும் சரி, இது ஜபம் செய்யும் போது 108 வாட்டி இந்த மந்திரங்களை சொல்லலாம். ஆறுமுக ருத்ராட்சங்கள், இதற்கு அதிபதி கார்த்திகேயன். வலது கை மணிக்கட்டில் 12 ருத்ராட்சம் அணிந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். இரத்த அழுத்தம், இஸ்தரியா போன்ற நோய்கள் வராமல் காக்கும். ஆறுமுக ருத்ராட்சத்தை சிவப்பு நூலில் கோர்த்து மாணவர்களுக்கு அணிந்தால் ஞாபக சக்தி பெருகும், கண் திருஷ்டியை போக்கும். இல்லற வாழ்க்கை ஈடுபடுவோர் ஆறுமுக ருத்ராட்சம் அணிந்தால் சுபம் உண்டாகும், புத்தி கலக்கம் நீங்கும், ஞானமும் பரிசுத்தமும் உண்டாகும், பிரம்மஸ்தியின் நிழல் கூட அண்டாது நம்மை காக்கும். சரி, இது எப்படி அணியலான்னா, உங்களுக்கு வந்து ஆறுமுக ருத்ராட்சம் கிடச்சிச்சின்னா, ஓகே, அது மொதல் ஒரிஜினலாக பார்த்துக்குங்க, அது ஒரு பெரிய தலைவலி. ஒரிஜினலாக உங்களுக்கு ஆறுமுக ருத்ராட்சம் கிடச்சிச்சின்னா அதை வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு நல்லா மஞ்சள் நீரில் கழுவிடுங்க. மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு முதல்ல கொண்டு போய் சிவன் கோயிலுக்கு கொண்டு போயிருங்க. சிவன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு முதல்ல நீங்கள் பிள்ளையார கும்பிட்டு தான், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல் பிள்ளையார கும்பிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கணும். அப்போ தான் அது முழுமை பெறும், அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு சிவபெருமானிட்ட அந்த அந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே முருகன்கிட்டையும் கொண்டு போய் அதை இன்னொரு வாட்டியும் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து உங்கள் பூஜை மடையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தூபம் தீபம்லாம் காட்டிட்டு, அதை அந்த சாம்பிராணி புகழ்லாம் அந்த மாதிரி படணும், நல்லா காட்டிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அணிய வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த கோயிலுக்கு கொண்டு போகிறீங்களே, அங்கேயே அந்த அர்ச்சகர் கையாலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை அணிய வைக்கலாம். இது நல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் பட்டதுங்க அந்த ஆறுமுக ருத்ராட்சம், எதிரிகளோட தொல்லை கூட குறையும். இது நகை கடையில் கொண்டு போயிட்டு அப்படி வசதி உள்ளவங்க வெளியில் கட்டலாம், இல்லை தங்கத்துலேயும் கட்டலாம். தங்கத்தில் கட்டினா சிறப்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலத்தில் ஏதாவது முன்னுச்சுனா அதை அறுத்துட்டு போயிடுறாங்க. சரி, எதுக்கு வம்பு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க கூட தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம நான்குமுக ருத்ராட்சம் பற்றி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிடுங்க, டெஃபினட்டாக கண்டினியூஸாக இதை பற்றி வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.